ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆல்பர்ட் ஃபிஷ் அப்படிங்கிற ஒரு சீரியல் கில்லரை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ பண்ணி நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல ஆல்பர்ட் ஃபிஷ் அப்படிங்கிற ஒருத்தவங்க போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவங்க போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்ட அப்புறம் தான் இவரோட சீரியல் கில்லர் அப்படின்னு தெரிய வருது. பட் அவரை பார்த்தா ரொம்ப காம் டைப்பாக இருக்கார். போலீஸுக்கு சந்தேகம் வருது, இவர் நிறைய மர்டர் பண்ணியிருப்பாரா அப்படின்னு. இவர் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்ட அப்புறமா நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. அதை கேட்டு போலீஸ் ஷாக் ஆகிடுறாங்க, பயந்த போயிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஆல்பர்ட் ஃபிஷை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல்பர்ட் ஃபிஷோட சின்ன வயசில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். 1870 வாஷிங்டனில் பிறக்கிறாரு ஆல்பர்ட் ஃபிஷ். இவரோட ஃபேமிலியில் நிறைய பேருக்கு மென்டல் இல்னஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் இருக்கிறது. ஸோ அந்த டிசீஸ் இவருக்கு இருந்த காரணத்தினால இவங்களோட அப்பா அம்மா இவரோட ஆஃபனேஜில் சேர்த்துட்டாங்க. இவரோட சின்ன வயசு ஃபுல்லாகவே அந்த ஆஃபனேஜில் தான் வளர்ந்துருக்காரு. 1880 இவரோட அப்பா இறந்த காரணத்தினால இவங்க அம்மா அந்த ஆஃபனேஜ்லேருந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. இவரோட ஹாபிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து பசங்க, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து யாராவது டார்ச்சர் பண்ணுறதும், அவங்க டார்ச்சர் பண்ணும்போது அவங்க அழுறதை பார்த்து இவர் சந்தோஷப்படுவாராம். அதான் இவரோட சின்ன வயசு ஹாபிஸ். சின்ன பசங்களை மோட்டர் பண்ணுறதுக்கு சில ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது அந்த கத்தி அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் வேறு ரெடி பண்ணி வச்சுருக்காரு இவர். 1890 ப்ராஸ்டியூட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. 1898 ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறாரு. இவர் டோட்டலாக 6 பசங்க இருக்காங்க. 1917 இவங்களோட ஒய்ஃப் இவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இவங்க அந்த ஒய்ஃப் இவங்களை விட்டுட்டு போகிறது வரைக்கும் நல்லா தான் இருந்திருக்காரு, யாரையுமே மாட்டர் பண்ணலை. அதிக நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இவங்க ஒய்ஃப் போனதுக்கப்புறமா மறுபடியும் மாட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆல்பர்ட் ஃபிஷ் அதிகம் படிக்காத காரணத்தினால பெயிண்டிங் ஜாபை தான் மேஜர் ஜாபாக பண்ணுறாரு. இந்த பெயிண்டிங் வேலை பார்க்குற காரணத்தினால நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படுது. எங்கெல்லாம் இவர் ட்ராவல் பண்ணுறாரோ அங்கே எல்லாமே யாரையாவது மர்டர் பண்ணிடுறாரு. ஒரு வாட்டி நியூயார்க் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கையில் ஒரு பையன், எட்வர்ட்டுங்கிற ஒரு பையன், அதுவும் 18 வயசான ஒரு பையன், அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு ஒரு ஜாப் வேணும் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறான். அதை ஆல்பர்ட் ஃபிஷ் பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த பர்டிகுலர் அட்ரஸுக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு. அந்த லெட்டருக்கு ரீப்ளை வராத காரணத்தினால ஸ்ட்ரைட்டாகவே அதாவது நேர்லேயே பார்க்க போயிட்டுறாரு. நேரில் போயிட்டு அவரோட பேரை மாற்றி சொல்கிறாரு, உண்மையான பேரை சொல்லு. தனக்கு ஒரு ஃபார்ம் இருக்கிறதாகவும் அந்த ஃபார்மில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாஃப் வேணும் அப்படின்னு எட்வர்டோட அம்மாக்கிட்ட அப்பாக்கிட்ட சொல்கிறாரு ஆல்பர்ட் ஃபிஷ். ஸோ அவங்களும் என்னோடய பையன் வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, 1 வீக்கு அப்புறமா நானே வந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. பட் அவர் சொன்ன டைமில் ரிட்டன் வரல, ஒரு லெட்டர் மட்டும் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 டேஸ் கழித்து வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு லெட்டர் மட்டும் வருது. 2 டேஸ் ஆனதுக்கப்புறமா ஆல்பர்ட் ஃபிஷ் வந்து அந்த பையனை கூப்பிட்டு போக வராது. கூடவே என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பார்ட்டிக்கு போகிறேன், உங்களோட பொண்ணையும், அதாவது கிரேசியா அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணையும் கூட கூப்பிட்டு போட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஓகே கூப்பிட்டு போட்டோம் அப்படின்னு அந்த பொண்ணையும் கூட அனுப்பி வைக்கிறாங்க. அன்றைக்கி தான் லாஸ்ட்டு அந்த பொண்ணை பார்க்குறோம் அப்படிங்கிறத தெரியாமல். அதுக்கப்புறமா கிரேசி அப்படிங்கிற அந்த சின்ன பொண்ணை யாரும் பார்க்கவே இல்லை. ஸோ பொண்ணை காணாத காரணத்தினால போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கிரேசியாவோட பேரண்ட்ஸ். போலீஸ் எங்கே தேடியும் கிரேசியாவை கண்டுபிடிக்கவே முடியல. அந்த இன்வெஸ்டிகேஷன் டீமில் இருந்த நிறைய போலீஸ் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு ஃபைலே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் ஒருத்தங்களை தவிர வில்லியம் அப்படிங்கிற ஒரு போலீஸ் மட்டும் அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம்லேருந்து வெளியே வரவே இல்லை. அவர் அந்த கேஸை கண்டினியூ பண்ணுறாரு. அப்போ தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரேசியாவோட வீட்டுக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரேசியாவை எப்படி கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் மட்டும் அதில் இருக்குது. அதில் என்ஐபிசி அப்படிங்கிற ஒரு க்ளூ கிடைக்குது. அந்த ஒரு க்ளூவை வச்சு ஆல்பர்ட் ஃபிஷ்ஷை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா தான் தெரிய வருது, இவர் சின்ன வயசுலேருந்து பெரிய வயசில் இருக்க அரௌண்ட் 400 பேரை கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு. 10 நாளுக்குள்ளாகவே போலீஸ் ஆல்பர்ட் ஃபிஷ்ஷுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க, அதுவும் தூக்கு தண்டனை. 1935 தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு 1936 அதை நிறைவேற்றுறாங்க. அவர் சாகிறதுக்கு முன்னாடி நிறைய சைக்காலஜிஸ்ட் அவங்கள மீட் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்பர்ட் ஃபிஷ் வந்து ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன்ஸ்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹவ் எ நெக்ஸ்ட் டே.